ஒடுக்குகிறவன் எந்த ஆயுதத்தை பின்பற்றுகிறானோ அதே ஆயுதத்தை ஒடுக்கப்படுவோரும் பின்பற்றுகிறான் என்று நெல்சன் மண்டேலா சொல்கிறார். இதுவரை நம்மை ஒடுக்கியவன், நம்மை அடக்கியவன், இந்த மண்ணில் நமது மொழியை, நமது மண்ணை, நமது மானத்தை, நமது இனத்தை அழித்த அத்தனை பேரும் அதிகாரத்தை பயன்படுத்தி அழித்தார்கள். அந்த அதிகாரத்தை அடைந்து எப்படியாவது நமது மொழியையும் இனத்தையும் மண்ணையும் நமது மக்களையும் காப்பாற்றிவிட மாட்டோமா என்றுதான் நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலை களம் காண்கிறது. காந்தி இந்த மண்ணில் மக்களை பார்த்து அரசியலுக்கு அழைத்தார். எல்லோரும் அரசியல் செய்ய வாருங்கள் என்று நாட்டிலிருந்து அகிம்சா மூர்த்தி அத்தனை பேரும் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று அவர்கள் அவரை நோக்கி ஓடினார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளையரை எதிர்த்து படையிட்ட போது எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்தார். அப்பொழுது வீரமிக்க இளைஞர்கள் சுபாஷ் சந்திரபோஸின் படையை நோக்கி ஓடினார்கள். காமராஜர் வாருங்கள் அரசியல் செய்வோம் என்று அழைத்தார். நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் அத்தனை பேரும் ஐயா காமராஜரின் அரசியல் சர்ச்சையில் போய் சேர்ந்தார்கள். முத்துராமலிங்க தேவர்கள் அரசியல் செய்யும் வாருங்கள் என்று அழைத்தார். நாட்டில் இருக்க வீரமிக்க இளைஞர்கள் அவரோடு போய் இணைந்தார்கள். ஐயா கருணாநிதி அரசியல் செய்ய வாருங்கள் என்று அழைத்தார். நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கிய புயலும் போய் சேர்ந்தார். இந்த நாடு நாசமா போச்சு. 1962 பேரறிஞர் அண்ணாத்துறை பேசுகிறார், தங்கம் போன்ற உங்கள் வாக்குகளை தவிட்டுக்கு விட்டுவிடாதீர்கள். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஓட்டு போட்டு விடாதீர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு விட்டால் இந்த நாடு நாசமாய் போய்விடும் என்று 1962 பேரறிஞர் அண்ணா பேசிட்டு போய் கிட்டத்தட்ட 65 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற வித்தையை எந்த அண்ணாவின் வழிவந்த வாரிசு செய்து கொண்டிருக்கார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுப்பான் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு கொண்டு தேசத்துறையினே ஐயா முத்துராமலிங்க பேசிட்டு போய் 70 வருஷம் ஆச்சு. ஆனால் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி கட்சி நடத்தி சொல்கிறார். இவர்கள் இன்னைக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்காங்க. கேவலம் ஏன் மக்கள்கிட்ட பேசுவதற்கு எந்த விதமான தத்துவமோ கொள்கையோ சித்தாந்தமோ கருத்தியோ கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று பேசுவதற்கு இவருக்கு நாக்கு இல்லை. ஆனால் என்ன, பணத்தை கொடுத்து எப்படியாவது மக்களின் வாக்கை பறித்தொடலாம் என்று இந்த கட்சி நிற்கிறது. இந்த இடத்துல போட்டியிட காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக சட்டமன்றத்தில் திமுக அதிமுக போட்டி, நாடாளுமன்றத்தில் காங்கிரஸும் அதிமுகவும் போட்டி. இந்த அதிமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே 2 முறை பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இருந்திருக்காரு. பாராளுமன்றத்திற்கு இவர் நேராக போயிருக்காரு. யாரே அண்ணன் வேணுகோபால், பக்கத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு பானிபூரி கடை இருக்கும். அந்த பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டு உள்ள போய் ஏசி காதல தூங்கினவர் தான் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினது கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது இந்தியாவிலே முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அதன் பிறகு பிரதம அமைச்சர், ரிசர்வ் பேங்க் கவர்னர், உச்சநீதிமன்ற நீதிபதி, தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர், முதலமைச்சர், அந்த வரிசையில 9வது இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இருக்கு. நாட்டின் உச்சபட்ச பதவி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. யார் இந்த பதவி? நேருவின் பாராளுமன்றத்தில் யாரும் நேரு வீதத்தை கேள்வி கேட்க முடியாது என்ற காலகட்டத்தில் இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழியை கொண்டு வர வேண்டும் என்ற வியாதம் வந்தபொழுது இந்தியாவின் ஆட்சி மொழியாக எங்கள் தாய்மொழி தமிழைத்தான் கொண்டு வர வேண்டும் என்று பேசிய கண்ணியமிக்க காகிதம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பாராளுமன்றம் இந்த இந்திய பாராளுமன்றம். திபெத்தில் இருந்து வர அகதிகளுக்கு தேனும் திணைமாவும் கொடுக்கிற நேருவின் அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க மறுக்கிறது. 4.5 கோடி தமிழர்களும் எச்சரிக்காரி விழுந்தார். இலங்கை தீவு கடலை மூழ்கி போய்விடும் என்று எச்சரித்த பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பாராளுமன்றம், பேரறிஞர் அண்ணாத்துறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பாராளுமன்றம், காகிதம் இழுத்து முத்துராமலிங்க தேவரும் அண்ணாவும் இருந்த பாராளுமன்றத்தில் முள்ளமாரியும் முடிச்சவைக்கும் அனுப்பியது யாரு? யாரு? 50 வருஷமா 16 முறை பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. மாறி மாறி காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக என்று ஓட்டு போட்டோம். ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இந்த பூந்தமல்லி ஏறி செத்து போச்சு. ஒரு அடி தண்ணி இல்ல, கொக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. பூந்தமல்லி ஏறி இன்னும் 3 மாதம் 4 மாதம் வெயில் காலம், சென்னை சாக போகுது. ஒட்டுமொத்தம் சென்னையில் டிசம்பர் மாசமா சென்னையில் புயல் வருது, வெள்ளம் வருது. காரணம் யாரு? இதுவரைக்கும் ஆண்டு இந்த கட்சிகள் ஒரு மரத்தை நட்டு வளர்த்திருக்கா? ஒரு ஏரி கொடுத்து சுத்தப்படுத்திருக்கா? தமிழருடைய நீர் மேலாண்மை, ஆறு ஏரி தாங்கள் எந்த கம்மாய் கரணை ஊரணி குளம் குட்டை, மு க ஸ்டாலினுக்கு என்னன்னு தெரியுமா? முக ஸ்டாலினுக்கு தாங்கள் எந்த கம்மாய் கரணை என்றால் என்னன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னு தெரியுமா? 3வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு தெரியும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம் என்று. 3வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு இருக்கிற மூளை கூட இல்லாத ஒருவனை தலைவனாக ஏற்றால் இந்த நாடு நாசமா போகுமா போகாதா? எடப்பாடி பழனிசாமி ஒன்று யார் திருக்கோள் கேட்டது? நீ திருக்கன் சொல்லணும்னு யார் அழுதது? நன்றி நன்றி வரப்பு நன்றி கண்டு மண்டன்று மண்டன்றுங்கிறான் என்ன? யார் இப்ப அழுதா? எதுக்கு அசிங்கப்படுத்துற குரல்ல? ஏற்கனவே கம்பராமாயத்தை சேர்க்கலாம் சொல்லி அசிங்கப்பட்டீங்க. எனக்கு பெரிய விதி என்ன தெரியுமில்ல, கம்பராமாயத்தை எழுதி சேர்க்கலாம் சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவருக்கு கம்பராமாயணம் ஒன்னு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம் இல்ல.
நான் நம்ம அப்படித்தான் நாட்டுல ஓட்டு கொடுத்திருந்தது. எவன் நல்லவன் ஓட்டு போட மாட்டான், எவன் மண்ணுக்காக நிற்பான் ஓட்டு போட மாட்டான், எவன் உண்மை நேர்மமாப்பா ஓட்டு போட மாட்டான், எவன் மக்களுக்காக நீர் மேலாண்மை பேசுறான், கழிவு நீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை பேசுறான், அதை பத்தி கவலையே பட மாட்டான். சாகர் மாலா, இந்த அமைச்சர் அமைச்சர் மாலுக்கு சாகர் மாலான என்ன தெரியுமா? சாகர்னா சாகர் தெரியும், மாலா யாரு? சாகரோட பொண்டாட்டியான்னு கேட்பான். அதிமுக 32 அமைச்சர் அப்படித்தான் இருக்கு. நீ செல்லூராட்சி முட்டா நினைக்கிறீங்க? அதிமுக அமைச்சர் இருக்கிற அத்தனை பேருமே முட்டா பயிலுதான். அப்ப அவர் தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம், அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம், அவங்களுக்கு தான் நம்ம கும்பல் போடுறோம், ஆரத்தி எடுக்கிறோம், கோலம் போடுறோம். ஆரத்தி எடுக்க 500 ரூபாய், கோலம் போட 200 ரூபாய், மண்டையில ரெட்டரை வரைய 2000 ரூபாய். இந்த இனம் விளங்குமா நாசமா போகுமா? என் அன்பிற்குரிய மக்களே, எப்பேற்பட்ட இனம், உலகத்துக்கு சோறு போட்ட இனம் இன்னைக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்துக்காக காத்து கிடக்கிறது. இந்த கேவலத்தை துடைக்கத்தான் நாங்கள் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க ஒரு தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மண்ணுக்கான பிரச்சனை குறித்து, மக்களுக்கான தேவை குறித்து யாராவது பேசுறாங்களா? பொள்ளாச்சியில் நடந்தது பாலியல் பலாத்காரம், மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் பாலியல் பலகாரம் பொள்ளாச்சியில் நடந்திருக்கின்றாரு. என்ன பலகாரம்? வடை சுட்டு ஊத்திட்டு இருக்காங்களா? 20 லட்சம் பொட்டதா, 20 லட்சம் பட்டதாரி இவ்வளவு ஆக ஆட்சிக்கு வருகிற பொழுது ஆக கட கடது ஆக புசு புளியரத்து அடியில புசுபலதா அடியில நாங்க ஆட்சிக்கு வரும்போது 20 லட்சம் பொட்டதாரிக்கு இவ்வளவு பண்றாரு. பட்டதாரிக்கும் பொட்டதாரிக்கும் வித்தியாசம் இல்ல. நாட்டில் இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவர், இவர் நாட்டை அளப்புற முதல் அமைச்சர். பனை ஓலை பானை ஓலையா எழுதி வச்சு படிக்கும் போது ஒரு நாட்டில் எழுதும் போது சொல்லி மிச்சுகிறோம், பேசும் போது சொல்லி மிச்சுகிற ஒரே தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் தான். இவர் 1 கோடி தொண்டர்படி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழின தலைவருடைய அன்பு மகன். என்ன தத்துவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒன்றத்தை படிக்கிறது கிடையாது. ஏன் பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் நினைச்சு வர்றாங்க? வெளிப்படையா நாங்க என்ன சீமான அறிவிச்சாரு, வெளிப்படையா நீ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மோதிப்பாரு, நாம் தொமிச்சு 40 பெரும்பான்மை வெட்டி போறோம். அது தைரியம் இல்ல. திமுக 50 காலத்து இந்த மண்ணை ஆண்டிருக்கு, பல பாராளுமன்ற உறுப்பு வெட்டிப்பட்டு போயிருக்கு, பல முறை இந்த மண்ணை ஆண்டிருக்கு. நீ உண்மையிலே ஆண்மையுள்ள கட்சியாக திமுக இருந்தா தனிச்சு போட்டு உனக்கு தைரியம் இருக்கா? தனிச்சு போட்டு 10 பேர் அல்லக்கை முள்ளக்கை கருவாடு வித்தவன் காய்கறி வித்தவன் தூக்கிட்டு வர்ற, யார் தூக்கிட்டு வர்ற? ஏற்கனவே அரசியல் அனாதைகள், அரசியல் இருந்து இத்து போனவன் செத்து போன தூக்கிட்டு ஒரு கூட்டணி. நம்ம இது இருக்கு பாருங்க, பட்டாப்பட்டி டவுசர், பட்டாப்பட்டி டவுசர கலட்டி காய போட்டா எப்படி இருக்குமோ அது போல ஒரு கூட்டணி கட்சி கொடி இருக்கு. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தனித்து வேட்டையாடுது. அரசியல் தான் அரசியல், அரசியல் என்பது மக்களுக்கான தத்துவங்களை, மக்களுக்கு என்ன தேவை அதை எடுத்து வைக்கிறது அரசியல். இவன் என்னத்தை எடுத்து வைக்கிறான்? செயல்பாட்டு வரைவு போட்டுக்கிறான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் இதை செய்வோம், திமுக அதிமுக ரெண்டையும் படிச்சு பாருங்க. மக்கள் நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவு நாங்கள் வெளியிட்டுக்கிறோம், மூணையும் படிச்சு பாருங்க. யார் நல்ல, யார் மக்களுக்கான, நீங்களே முடிவு செய்யுங்க. படிச்சு பார்க்கணும். நல்லவர்கள், படித்தவர்கள், நியாயமானவர்கள் எல்லோரும் சொல்வது அரசியல் சாக்கடை. அந்த சாக்கடையில நல்லவர்களுக்கு என்னப்பா வேலை? எல்லோரும் சொல்றாங்க, படிச்சவங்க சொல்றாங்க, நல்லவங்க சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க, அரசியல் சாக்கடை. என் அன்பிற்குரிய மக்களே, அரசியல் சாக்கடை அல்ல அது. காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்கார வேலர் இந்த புனித நீர்வோடி ஆறு இந்த அரசியல். அந்த புனித நீர்வோடி ஆற்றிலே 50 வருஷமாக கருணாநிதி என்ற, திமுக என்ற, அதிமுக என்ற பன்றி படுத்து கிடந்தால் அது சாக்கடையாக மாறிக்கிறது. அந்த திராவிட பன்றிகளை வேட்டையாட வந்த புலிகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் புலிகள். வேட்டையாடணும், பன்றி படுத்துக்கிடும், நாய் கிடக்கு, அதை சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், நம்ம மேல கரப்படும், அதை தாங்கி நாம இந்த அரசியல் சாக்கடை சுத்தப்படுத்த தேவை இருக்கு. அரசியல் சாக்கடை என்று நிக்காதீர்கள். அந்த சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்றத்தால் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். இது ஜனநாயக அரசியல் சொன்னீர்கள், இது ஜனநாயக அரசியல் அல்ல, இது ஜனநாயக அரசியல் தான். இங்கே நல்லவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் உங்கள் பிள்ளைகளை மருத்துவராக்கணும், பொறியாளராக்கணும், விஞ்ஞானியாக்கணும் என்று யோசிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை காமராஜராக்கணும், கக்கனாக்கணும், ஜீவானந்தமாக்கணும் என்று யோசிங்கள். நாட்டை நல்ல அரசியல் படிக்கும், முதலில் நீங்கள் மாறுங்கள்.